ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு போயம் பார்க்க போகிறோம். ஓகேவா? போயத்தோட டைட்டில் என்னன்னு பார்த்தோம்னா எ கேட்டர்பில்லர் கிராவல். ஓகே ஓகே குட்டீஸ், டு யூ நோ ஹூ இஸ் அ கேட்டர்பில்லர்? யா, எ கேட்டர்பில்லர் இஸ் எ க்யூட் லிட்டில் இன்செக்ட். ஓகே, சி கேட்டர்பில்லர் இஸ் எ யங் ஒன் பட்டர்ஃப்ளை. அதாவது கேட்டர்பில்லர் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும், ஒரு புழு மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த புழு தான் என்ன செய்யுது, தன்னோட கூட்டில் தானே வளர்ந்து அது வெளிவரும்போது ஒரு பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளையாக என்ன செய்யுது நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா? ஓகே ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போயம் பார்க்க போகிறோம். அந்த போயத்தில் அந்த கேட்டர்பில்லர் வந்து எப்படி அதோடய சைக்கிள், அதாவது நம்ம லைஃப் சைக்கிள் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அந்த எக்லேருந்து அந்த பட்டர்ஃப்ளை வரைக்கும் எப்படி மாறுது அப்படிங்கிறத பற்றி நம்ம போயத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, லெட் ஸ்டார்ட் வித் இன்ட்ரெஸ்டிங் போயம். ஓகே, அப்போ போயம் பார்க்கலாமா? இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எ கேட்டர்பில்லர் கிரவுல் டு டாப் ஆஃப் த ட்ரீ, ஐ திங்க் ஐ வில் டேக் அ நேப், சேஸ் ஹீ. அதாவது கேட்டர்பில்லர் பார்த்தீங்கன்னா க்ரௌல் மீன்ஸ் வலை வருது. ஓகேவா? ஒரு கேட்டர்பில்லர் வந்து ஒரு மரத்துலேருந்து என்ன செய்யுது, வலை வருது. அப்படி வலை வரும்போது அது என்ன செய்யுது நினைக்குதுன்னா, ஒரு குட்டி தூக்கம் போடலாமே, நேப் மீன்ஸ் ஷார்ட் ஸ்லீப்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு குட்டி தூக்கம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது நினைக்குது. ஸோ அண்டர் அ லீஃப் ஹி பிகின் டு க்ரீப், டு ஸ்பின் ஹிஸ் குக்கூன் அண்ட் ஹீ ஃபெல் அ ஸ்லீப். ஓகேவா? உடனே என்ன செய்யுது, ஒரு இலைக்கு அடியில் என்ன செய்யுது இருக்குது, அப்போ அதோட பசிக்கு என்ன சாப்பிடும்டா, கேட்டர்பில்லர் வந்து அந்த இலையவே என்ன செஞ்சிடும், சாப்பிட்டுக்கும். ஓகேவா? அந்த இலையை பூரா சாப்பிட்டு முடிச்சதும் அடுத்தது என்ன பண்ணும்னா, தன்னோட ஸ்பின் குக்கூன் இருக்கு இல்லையா, கூடு கட்ட ஆரம்பிச்சிடும். அதாவது ஒரு கூட்டில் கூட்டுக்குழு மாதிரி வாழ ஆரம்பிச்சிடும். ஆல் விண்டர் லாங் ஹீ ஸ்லெப்ட் இன் ஹிஸ் பெட், டில் ஸ்ப்ரிங் கம் அலாங் ஒன் டே அண்ட் ஹீ செட், வேக் அப் ஸ்லீப்பி ஹெட். அப்போ என்ன செய்யுது, விண்டர் சீசன் ஃபுல்லாக என்ன செய்யுது, அந்த கூட்டுக்குள்ளேயே கழிக்க ஆரம்பிக்குது. ஓகேவா? இப்போ என்ன வந்துச்சு, ஸ்ப்ரிங், அதாவது வசந்த காலம் வர ஆரம்பிக்குது. அப்போ என்ன செய்யுது, வேக்கப் ஸ்லீப்பி ஹெட். அப்போ என்ன செய்யணும், எழுந்திருக்கணும் இல்லையா, வேகமாக என்ன செய்யுது, எழுந்திருச்சு பார்க்குது. வேக்கப் இட்ஸ் டைம் டு கெட் அவுட் ஆஃப் பெட், ஸோ ஹி ஓபன் ஹிஸ் ஐஸ் தட் ஷைனி டே, லூ ஹி வாஸ் அ பட்டர்ஃப்ளை அண்ட் ஃப்ளூ அவே. அப்போ திறந்து பார்த்து கூட்டை விட்டு வெளியே வந்து என்ன செய்யுது, தன்னோட ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குது. இப்போ சன் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப ஷைனாக இருக்குது. வெளியில் வந்து தன்னோட ரெக்கை என்ன செய்யுது, விரிக்க ஆரம்பிக்குது. அப்போ அதால் என்ன செய்ய முடியல, நம்ப முடியல, அவ்வளோ அழகாக அந்த பட்டர்ஃப்ளை என்ன செஞ்சிச்சுன்னா பறந்து போயிடுச்சு. ஓகேவா? அதாவது ஒரு கேட்டர்பில்லராக இருந்து தன்னோட கூட்டுக்குழுல இருந்து அடுத்த லாஸ்ட்டாக என்ன வருது, ஒரு அழகிய பட்டர்ஃப்ளையாக நம்மளுக்கு வெளியில் வருது. ஓகேவா? இது பற்றி தான் நம்ம அந்த பயத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம போய் பார்க்கலாமா? எ கேட்டர்பில்லர் கிரா டு டாப் ஆஃப் த ட்ரீ, ஐ திங்க் ஐ வில் டேக் அ நேப், சேஸ் ஹீ. ஸோ அண்டர் அ லீஃப் ஹி பிகின் டு க்ரீப், டு ஸ்பின் ஹீஸ் குக்கூன் அண்ட் ஹீ ஃபெல் அஸ்லீப். ஆல் விண்டர் லாங் ஹீ ஸ்லெப்ட் இன் ஹிஸ் பெட், டில் ஸ்பின் கேம் அலாங் ஒன் டே அண்ட் ஹீ செட், வேக் அப் ஸ்லீப்பி ஹெட், வேக் அப் இட்ஸ் டைம் டு கெட் அவுட் ஆஃப் பெட். So he opened his eyes that shiny day. Loo, he was a butterfly and flew away. Okay, va, adha nam butterfly oda cycle vandu paathirukku apdiye. Inga pathinga picture paathringala, first eppadi irukra and the leaf la vandu egg. Okay, va, and the butterfly vechirukka ivudra and the egg vandu the leaf la irukum. Konja naal kalichu and the egg eppadi irukum, adhil irundhu egg la irundhu புழுவெல்லாம் என்ன செய்யும், வர ஆரம்பிக்கும். ஓகேவா? அந்த புழு என்ன செய்யும்னா, அந்த இலையவே என்ன செஞ்சிடும், சாப்பிட்டோம், அந்த மல்பரி இலையெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும். சாப்பிட்டு தன்னோட வாயிலிருந்து வரக்கூடிய அந்த நூலிலை மாதிரி இருக்கும், அதை வச்சு என்ன செய்யும், தன்னை சுற்றி கூட்டை வந்து கட்டிக்கும். ஓகேவா? கட்டி முடிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்யும்னா, வெளிவரும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளையை என்ன செய்யும் நம்மளுக்கு வெளியில. ஓகே, இது நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் சைக்கிள் வந்து அழகாக கொடுத்துருப்பாங்க. அது எப்படி கேட்டர்பில்லராக இருக்குது, அதுக்கப்புறம் எப்படி ஒரு பட்டர்ஃப்ளையாக மாறுது, அதோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குது அப்படின்னு என்ன செய்யுங்க, நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? பிக்சராக அதாவது இமேஜ் எடுத்து பாருங்கள். ஓகேவா? ப்ளீஸ், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் போயம்? ஓகே, ஐ வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.